காதல்ன்றது எல்லார் மேலேயும் வரும். ஆனால் மெய்யான காதல்ன்றது யாராவது ஒருத்தவங்க மேலே தான் வரும். அந்த மாதிரி என்னோட மெய்யான காதல் யாருன்னா ஹலோ அரவிந்த். ஆ மது, என்ன பண்ற? என்னடா உனக்கு இப்பதான் ஞாபகமே வந்துச்சா? இல்லடாமா, இன்னைக்கு முக்கியமான நாள். அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் சொல்லணும், அதான் கால் பண்ணேன். என்ன விஷயம் சொல்லுடா. நீ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன நாள் சொல்லு. தெரியும், இனியோட உன்கிட்ட மாட்டி 4 வருஷம் ஆகுது. நான் எப்படி பண்ணேன் மாட்டிட்டேன்னு சொல்ற? அதுதான் நானும் சொல்றேன். நம்ம லவ் பண்ணி 4 வருஷம் ஆச்சு, என்னிக்காச்சும் ஒரு நாள் ஆசையா வெளிய கூட்டிட்டு போயிருக்கியா? இல்ல, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? சரி விடு, நீ எதுவும் பண்ண தேவையில்ல. சரி, ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னியே, அது என்னன்னு சொல்லு. அதுவா, அது உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. 2 வீக்ஸ் பிஃபோர் எனக்கு கோல்டா இருந்துச்சு. ஒண்ணும் இல்ல, நார்மலா கோல்டுன்னு விட்டுட்டேன். மெடிக்கல் ஷாப்ல பாராசிட்டமால் வாங்கி போட்டேன். உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா டயர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, மூச்சு வாங்குது. சரி, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கொரோனா சிம்டம்ஸ்லாம் வர மாதிரி இருந்தது, அதான் டெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். என்ன அம்மா சொல்ற, ரிசல்ட் வந்துச்சா? இன்னைக்கு தான் ரிசல்ட் வந்தது, கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கு. இன்னைக்கோ நாளைக்கோ என்ன ஹாஸ்பிடல் கூட்டி போயிடுவாங்க. பேபி கூட பேச முடியுமான்னு தெரியல, பார்க்க முடியுமான்னு தெரியல. அப்படிலாம் பேசாதம்மா, நீ கண்டிப்பா கியூர் ஆயிட்டு வருவ. உனக்காக இல்லைனாலும் எனக்காக நீ கண்டிப்பா வருவ. உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ரியலி மிஸ் யூ டா அம்மு. மிஸ் யூ டூ அம்மு. என்ன சொல்றது எனக்கே புரியல. என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக போற? வேற எங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆகணும். ஜி அச்சா, இந்த சிச்சுவேஷன்ல நீ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கலாம்ல? எனக்கு காசு தர யார் பேபி இருக்கா? நானே ஆட்டோ ஓட்டி பழக்கலான்னு வந்தேன். இந்த லாக்டவுன் பீரியட்ல அதுவும் ஓட்ட முடியாம பண்ணிட்டாங்க. இன்னும் வீட்டு வாடகையும் கட்டல, எப்படி கட்ட போறனும் தெரியல. இதுல நான் எப்படி பிரைவேட் ஹாஸ்பிட்டலாம் போயிட்டு? நீ கவலைப்படாதம்மு, என் சேவிங்ஸில் கொஞ்சம் காசு இருக்கு, அதை நான் உனக்கு கூகுள் பே பண்ணுறேன். வேண்டாம் மது, எதுக்கு தேவையில்லாமல் அனுப்புகிறேன். எனக்கு நீ வேணும் அம்மு, அதனால தான் நான் அனுப்புகிறேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல மது, நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணுறேன். பாய் அம்மு. அம்மு அம்மு அரவிந்த். ஹலோ, எதுக்கு மது 40,000 அமிச்சிருக்க? இருக்கட்டும் அம்மு, நல்ல ஹாஸ்பிட்டலா போய் பாரு. யூ வில் பி ஆல் ரைட் மா. லவ் யூ மது. லவ் யூ டூ டா கண்ணா. மது இரு மது, ஃப்ரெண்ட் கால் பண்றான். ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ ஹலோ. டேய் ஆ சொல்றா, என்னடா வாலெட்ல இருந்து காசை கறந்துட்டியா? ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, 40,000 என்ன நம்பி அமிச்சிருக்க மச்சான். அப்படி போடு தகிட. டேய் மச்சான், ஒரு மாசம் ஃபுல்லா வாழலாம் போலியடா. எனக்கே தெரியல மச்சான், இவ்வளவு காசு அனுப்புவான்ட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இவ்வளவு ஈஸியா ஏமாத்தலாம் போலியே. ஒரு மாசம் ஃபுல்லா குடிக்கிறோம், மட்டையாவறோம், இதுதான் நம்ம வேலை. அவள் தான் டபுள் ஓகேடா. சரி மச்சான், நீ அந்த 40,000 எனக்கு அனுப்பி, நான் சரக்குலாம் வாங்கி வச்சிடறேன். டேய் ஃப்ராடுங்களா? என்னடா மச்சான், பொண்ணு வாய்ஸ்லாம் பேசுற? டேய் நான் இல்லடா, உன் பக்கத்துல வேற யாரனா இருக்க போறாங்க பாடா. ம், காசு வாங்குனதோ ஆளையே மறந்துட்டியா? தில்வாலே புச்சு தேனே சா. போன் ஆங்கானதுல ரெண்டு கால் மெச்ச ஆயிடுச்சா? இந்த மாதிரி ஏமாத்தி பொழைக்கிறதுக்கு நாலு பேர்கிட்ட பிச்சை எடுத்து சாப்பிடலாம். ஐயோ மாட்டான் புலியே. ஹலோ மச்சான், ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம் நினைக்கிறேன், நான் இன்டர்ஃபியர் ஆக விரும்பல.
பைடா டேய் மச்சான் டேய் போய்டாதடா பை பை டேய் 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 போய்டா மது அடிங்க